ரெட்டை ரோஜாவின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச திமிஹி தன்னோ துர்க பிரசோதயாத் சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியாயுச்சுபேந்திரியே பிரதிதிஷ்டதி. வாங்கிக்கோங்க. பாண்டி, உன் தங்கச்சி கல்யாணம் எந்தவித தடங்களும் இல்லாம இந்த அம்மன் அருளால நல்லபடியா நடந்து முடியும். கவலைப்படாத, பிரசாதம் வாங்கிக்கோ. இந்த அம்மா என்னம்மா? ஸ்ரீஜா, நம்ம அண்ணாச்சி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போயிடலாம். சரி வாமா. வாங்க. ஸ்ரீஜா, நானே உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சேன். ஆனா இந்த சாமி நீயே அவளை பார்க்க போறன்னு சொல்லி உன்னையே என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. சஞ்சீவ், ஸ்ரீஜாவுக்கு ஒரு பத்திரிக்கை கொடு. என்னது? ராசாதி வசந்த் கல்யாண பத்திரிக்கை. ராசாத்திக்கும் வசந்துக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஆளுங்க நீங்க தான். அதனால முத பத்திரிக்கைய உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு நானும் சஞ்சீவும் நினைச்சோம். ரெண்டு பேரும் மறக்காம வந்துருங்க. அப்ப நாங்க வரட்டுமா? அபி, நீ ராசாத்திக்கும் வசந்துக்கும் கல்யாண பத்திரிக்கை அடிச்சதுனால மட்டும் அவங்க கல்யாணம் நடந்துராது. நான் நடக்கவும் விட மாட்டேன். உனக்கு கன்ஃபார்மா ராசாத்திக்கும் வசந்துக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும்னா சொல்லு. போனா போகுதுன்னு நாங்களே நடத்தி வைக்கிறோம். ஆனா எங்களுக்காக நீ ஒன்னு பண்ணணும். வசந்த் ராசாத்திக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ இந்த ஊரை விட்டே போயிடணும். உனக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே. என்னம்மா? ஆமா ஸ்ரீஜா, அபி இந்த ஊரை விட்டு போனா வசந்த் ராசாத்தி கல்யாணத்தை நாமே நம்ம செலவுல கிராண்டா பண்ணிடலாம். என்ன, ஓகேவா? உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம்லாம் வேணாம். அபி இந்த ஊரை விட்டு போகாமலே என் தங்கச்சிக்கும் வசந்துக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரெட்டை ரோஜாவின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க இப்பவே. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.